மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் முன்பாக சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் வெளியிடப்பட்ட மத்திய பட்ஜெட் பொறுத்தவரையிலே அது தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டை வஞ்சித்திருப்பதாகவும், தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதி கொடுக்கப்படவில்லை என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விமர்சனம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தற்போது சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கையில் பதாகைகளையும் கொடியையும் ஏந்தி அவர்கள் இந்த போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிரான கோஷத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதாவது, தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு போதுமான நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்றது. 2026 முடிக்க வேண்டிய பணிகள் தொடர்ந்து முடிக்கப்படாமல் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல தமிழகம் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கு போதுமான இந்த நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும், இதே போல இந்தியா முழுவதும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசு மாற்றாந்தாய் போக்கோடு கடைபிடிப்பதாகவும், பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுவது போல எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் வெளியிடப்பட்ட தாக்கல் செய்யப்பட்ட இந்த மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது என்றும், இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றும், இதற்கு தங்களுடைய கட்சியின் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏராளமான தோழர்கள் ஒன்று திரண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். திடீர் சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்ட காரணத்தால் சுமார் 15 நிமிடங்களாக சாஸ்திரி பவன் சுற்று வட்டார பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.